வணக்கம், சிதி சிவா ஜோதிடரின் எஸ் தங்கவேல் கவுண்டர். எளிய பரிகாரங்கள், லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். நன்றி. சனிக்கிழமைக்கு ராகு காலத்தில் தேய்பிரி அஷ்டமி வருது, சனிக்கிழமையில் வந்துடும். காலபைரவரை நினைத்து அவருடைய பெயரை யார் எழுதி வந்தாங்களோ, பெயர் அப்படின்னா காலபைரவர் பெயர் இல்லை, உங்களுக்கு முருகேசன் பெயர் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் முருகேசன் பெயர் வந்து அவரை நினச்சிக்கிட்டே, மனசுக்கு நினச்சிட்டே, ஓம் காலபைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு 108 தடவை எழுதுங்க. உங்களுக்கு வந்து யோகம் இல்லை என்று சொன்னாலும் யோகம் தேடி வரும். சனிக்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலத்தில், தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய காலத்தில் இதை செய்ய வேண்டும். சனிக்கிழமைக்கு வருது, நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் விலகி உங்களுக்கு நன்மை நடக்கும். இது ஜாதகம் அல்லாத பரிகாரம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. சரி, சூரிய ஓரையிலே சிகப்பு நிற துணியை கணவர் மூலமாக பெண்கள் வாங்கினால் கணவனிடம் இருக்கக்கூடிய தீய குணம் மாறும், பெண்களுக்கு ஆயில் பெருகும். நல்ல ஒரு அமைப்பான பரிகாரம் இது, சிம்பிளான பரிகாரம் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு, செஞ்சு பாருங்கள். பெரிய பரிகாரம் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அவங்கவுங்க வசதிக்கு இருப்பாப்படி பரிகாரம் பண்ணலாம். காதோலைகளை, காதோலை கருகுமணி அப்படின்னு சொல்லுவாங்க, காதோலைகளை மட்டும் இந்த முகூர்த்த தினம் வார அன்னைக்கு அல்லது வந்து அந்த பெண்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிற காலத்தில் ஒரு மங்கையர் கொடுத்து வந்தார் எனில், அவர் ஒரு அதாவது லவ் பண்ணுறதுன்னு சொல்லலை, அவர் நல்ல கணவனாக அமையணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு 10 தடவையோ 12 தடவையோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருமகனோ மருமகளோ, நல்ல மருமகனோ மருமகளோ கண்டிப்பாக வருவாங்க. குடும்பத்தலைவி செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ருதுவான பெண்கள் பெரும்பாலோருக்கு புத்திரக்குறைவு உண்டு என்பதால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலை ராகுகால நேரமான 4 மணி முதல் 6 மணி வரை சுக்கர பகவான் ஸ்லோகம் எழுதி சொல்லி வரும் நாட்களில் ருது குறைவால் வந்த தோஷம் நீங்கும். இம்மிகுந்த மிருணாலாபம் தைத்தானாம் பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கவும் பிரணமாமியகம். இதுதான் நீங்கள் கடையில் கேளுங்க, தெய்வீக கடையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் இந்த இதில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அரவாணிகள் அவங்களும் மனித இனந்தான், முடிஞ்சளவுக்கு ஒரு தானம், அன்னதானமோ ஏதோ ஒரு ஆபரண பொருளோ சனி பகவான் உரையில் தந்து வந்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கிரக நீச வீட்டில் இருக்குது அல்லது வந்து அடிக்கிரகத்தோட பார்வை இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகி நீசமான கிரகங்களால் ராஜயோகம் ஏற்படும். நல்ல அமைப்பு, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, நம்பர் நான் கொடுப்பேன். சரி, ஏக நட்சத்திரம், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் ஒரே நட்சத்திரமாக இருப்பின் அந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது ஒரே ராசியாக இருந்து நட்சத்திரம் மாறி இருக்கும் அவ்வாறான குடும்பத்தில் உள்ளவர்கள் திசாபுத்தி காலங்களில் அதிக துயரங்களை முற்பகுதியில் சிலருக்கு பிற்பகுதியில் ஏற்படும். அவ்வாறு உள்ள குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மஞ்சள் கயிற்றை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வியான முருகன் கோயில், பெருமாள் கோயில் அல்லது வந்து அம்மன் கோயில்,
அந்த மாதிரி குளம் இருக்கிற கோயில் தான் ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயில், அங்கே இருக்கிற குளத்தில் மூழ்கி எந்திரிச்சு அனைவருக்கும் உள்ள கிரகத்தின் சுலோகம் சொல்லி அர்ச்சித்து 3 தினம் கட்டிக்கொண்டால் குடும்ப ஒற்றுமை, குடும்ப வருவாய் அதிகரிப்பு ஏற்படும், பூரணத்துவம் ஏற்றுவிடும். அதாவது நீங்கள் வந்து இதுலேயே சொல்லணுங்கிற, சம்ஸ்கிருத்திலேயே சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆரிய திறந்தோல் வாழ்க, ஆரம்பம் வாழ்க, பிற்பிக்கூறு செய்த நிகழ் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வையிலேறிய மஞ்சள் வாழ்க, யானை நலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, சீரடியறலாம், முருகனை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார். அந்த மாதிரி தெய்வீகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் வந்து இந்த யூடியூப்பில் பேசும்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் வந்து போய் அடுத்த பக்கம் விருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றவர்கள் வீட்டுக்கு விருந்துன்ன வெறுப்பு உண்டாகும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை தினங்களில் சென்ற வீட்டுக்கும் நமக்கும் தீராத பகையை நாளடைவில் உண்டாக்கும். இருந்தும் செல்கின்றபடியால் ஒரு குறிப்பிட்ட காணிக்கையை இலையினடியில் வைத்து உண்டபின் அக்காணிக்கையை எடுத்து ஆற்று நீரிலோ அல்லது அருகிலுள்ள ஆலையோ ஆலய உண்டியிலோ இட்டுவிட்டால் விருந்து பூர்ணத்துவம் ஆகும். இதை விருந்து உண்ணுபவரும் செய்யலாம், விருந்துக்கு அழைத்தவரும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதனால் வந்து நான் விருந்து போவேன், விருந்து போவேன், அதுக்கும் பரிகாரம் சொல்லிட்டேன். சரி, உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க யாராச்சும் இருந்திருந்தாங்களோ, எந்த நட்சத்திரத்தன்னைக்கு இருந்தாரோ, தொடர்ந்து வரும் அதே நட்சத்திர நாளில் உணவு பதார்த்தத்தை அவர்கள் நினைத்து பிற ஜீவன் உண்ணும்படி வைத்து வந்தால், இறந்தவர்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் மன்னித்து நமக்கு மிகுந்த ஆசி தருவார். மாமியா மாமனார் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது. சரி, மருத்துவமனையில் வந்து நோயாளிகளுக்கு பழம் வந்து உங்களால் என்ன பழம் முடியுமோ ஒரு தானம் தந்து வந்தீங்கன்னா, திசாபுத்தி நடக்குதுல்ல உங்களுக்கு, திசாபுத்தி ஜோசிகாரை சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது அப்படின்னு. இந்த திசாபுத்தியில் வந்து உடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, நன்றி.